السلام عليكم ورحمة الله وبركاته. إلهم الله من معلم كرني أمر يبين أورال. إبراهيم نام. الهدايا برايدان أمي كنوري. بطل لاند نيريو تيل بيت. هذا طول بدل لاند بيرمالي شري غير. إذا نالل نيريو كي نيريو ولا بودي واي بيلا بيتا كودا. அதனுடைய நிர்வாகத்தாக பிரபுத்தர்கள் மட்டுமல்ல ஆதரவாளர்கள் பேராளர்கள் எல்லோருமாக கூட இருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸின் இணையவழி மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சமுதாயத்திற்கு பணியாற்றுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. பல்வேறு தடைகள், பல்வேறு திரமங்கள், பல்வேறு சோதனைகள், பல்வேறு இன்னும் சொல்ல போனால் அவமானங்களை எல்லாம் தாண்டித்தான் சமுதாய பணிகள் ஆற்றுவதற்குள்ள மனநிலையும் அந்த மனப்பக்கம் போகின்றிருக்கிறது. எத்தனையோ சமயங்களில் நல்ல எண்ணங்களோடு செயல்படக்கூடிய பல பணிகளுக்கு தடைகள் தான் முன்வருவது நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். ஆதரவு கரங்கள் என்பது அதற்கு அந்த அளவுக்கு நற்பணிகளை செய்வது என்பது மிகுந்த சோதனைகளுக்கு மத்தியில் தான் இருக்கும் என்பதனை அண்ணன் பெருமானார் உதவி சொல்லலாம் என்று அவருடைய வாழ்வியலும் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே எதிர்கொள்ளக்கூடிய சோதனைகளும் வேதனைகளும் எதுவாக இருந்தாலும் ஆகியவை எல்லாம் தாண்டி அவ்வாறுடைய பாதையில் இந்த சமுதாயத்திற்காக ஆகக்கூடிய பணிகளை அந்த அலிதாய அமைப்பு என்பது 10 வருடங்களாக தொடர்ந்து ஆட்சி கொண்டிருக்கிறது என்பதை அறிகிற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாடுடைய பற்பல சேவைகள் அந்த கால கொரோனா பாதிப்பு நிகழ்ந்த போது மானுடம் என்கிற பார்வையில் ஜாதி, சமயம், இனம், மொழி என்பதனை எல்லாம் தாண்டி மக்களுக்காக பணியாற்றிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த அமைப்பினுடைய வரலாற்றில் ஆழமாக பதிந்திருக்கக்கூடியவை. இதில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லோருமே ஆற்றக்கூடிய பணிகள் எல்லாம் சதகத்து ஜாலியா என்று சொல்லக்கூடிய அறக்காரியங்களிலே நிரம்ப தகுப்பி இருக்கிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு இந்த உலகில் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. மூன்றை தவிர என்றார்கள் அண்ணன் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதா மாத்த இப்னு ஆதம் இன் கத்ரானு அமலுஹு இல்லா மின் ஸலாத்தின் என்று சொல்லிவிட்டு சதகத்துல் ஜாரியா என்கிற ஒன்றை தான் முன்னிலைப்படுத்தி சொல்வார்கள். அந்த சதகத்துல் ஜாரியாவாக தான் இந்த அல் ஹிதாயா ராய்டான் இந்த அமைப்பு தொடர்ந்து ஆற்றக்கூடிய பணிகளாக இருக்கின்றன. மரணத்திற்கு பிறகும் நம் கூடவே வரக்கூடிய அற்புதமான வெகுமானத்தை தரக்கூடிய இந்த பணிகளை தொடர்ந்து ஆற்றுங்கள். எத்தகைய சோதனை வேதனை வந்தாலும் அல்லாஹ்வுக்காக இந்த மனம் பொறுத்துக் கொண்டு நீங்கள் ஆற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு குழுமமாக ஆற்றக்கூடிய உங்களுக்கு மத்தியிலே சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அவைகளை எல்லாம் ஆரோக்கியமான வழியிலே அதனை தீர்த்து கொண்டு எல்லோரும் ஒருங்கிணைந்து உற்ற சகோதரர்களாக ஒரு குடும்பத்து உறவினர்களாக ஆற்ற வேண்டிய பணிகளிலே எந்த தொய்வும் இல்லாமல் ஆற்றுங்கள். உங்களுடைய பணிகள் உலகில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் வெவ்வேறு அமைப்புகளாக செயல்பட்டாலும் அந்த அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய